ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங் சப்ஜெக்டோட கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஏப்ரல் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோடது அண்ட் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகேவா ஸோ இது என்னென்ன கொஷின்ஸ் எப்படி எப்படி மாடலில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாட்டியை பார்த்தோன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நார்மலாக வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எந்த சப்ஜெக்டோட நேமோ அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு டூ மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க மொராலிட்டினால் என்ன இது ரெண்டுமே நம்ம சொன்னது தான் அடுத்து வந்து டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ ஃப்ரம் காஸ்ட் ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது அடுத்து இன்ஜினியரிங் எத்திக்ஸ் இதுவும் நம்ம சொன்ன கொஷின்ஸ்லேருந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் வாட் இஸ் கஸ்டம் வித் ரெஃபரன்ஸ் டு எனி சொசைட்டி இது வந்து அவங்களா கொஞ்சம் ட்விஸ் பண்ணி ஏதோ கேட்டிருக்காங்க ஓகே இதில் வந்துட்டு நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரீ கொஷின்ஸ் ஃபைவ்க்கு த்ரீ கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தோம் அப்படின்னா கோட் ஆஃப் காண்டாக்டு அதுவும் நம்ம சொன்ன கொஷின் தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு கலெக்டிவ் பார்கெயினிங் கம்ப்யூட்டர் எத்திக்ஸு அப்புறம் சோஷியல் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே நம்ம வந்து ரெஃபர் பண்ண கொஷின்ஸ்லேருந்தால் வந்திருக்கு ஓகே இப்போ வந்து டென்னுக்கு நம்ம எயிட் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா டூ மார்க்கில் இப்போ பார்ட் பியில் வந்து பார்ப்போமா ஃபர்ஸ்ட்டு லெவன் ஏல பார்த்தோம்னா என்ன டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்னா யோகா அண்ட் மெடிடேஷன்கிற டாப்பிக்கை இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்து வரல ஓகேவா ஸோ இப்போ வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் டாப்பிக்காக கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் வேல்யூ அண்ட் எப்படி ஹியூமன் வேல்யூ அவங்களோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கொஷின்மே நீங்கள் நியூவாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த கொஷின்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட்டில் வந்து எப்படி நம்ம கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ டுவெல்த் ஏ பார்த்தோம்னா கோல்ஸ்பர்க் தியரி கேட்டிருக்காங்க ஸோ இது நம்ம வந்து சொன்ன கொஷின் தான் அதுக்கப்புறம் வந்து எத்திகல் தியரி கேட்டிருக்காங்க எத்திகல் தியரி அதோட யூஸஸ் மட்டும் கேட்டுட்டு டீட்டெயிலாக வந்து கில்ஜியன் தியரி இருந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம சொன்ன கொஷின்ஸ் ரெண்டுமே வந்திருக்கு அடுத்து தேர்ட்டீன்த் ஆப்ஷனில் பார்த்தோம்னா சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு இன்ஜினியரிங் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அதில் உள்ள டி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் நம் நமக்கு சொன்ன கொஷின்ஸ்லேருந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம இது மாராலிட்டி டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க ஓகேவா லா அண்ட் எத்திக்ஸ் அதோட அது வந்து அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணுறோம் நம்ம பர்சனாலிட்டியை மாராலிட்டியை எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியேட் லா ஃப்ரம் எத்திக்ஸ் ரெண்டுக்கும் டேப்லர் காலம் இதுக்கு ஒரு த்ரீ மார்க்ஸ் ஃபோர் மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு மிச்ச ரிமைனிங் மார்க்கு இது இதுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இது ரெண்டில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து எழுதிக்கலாம் தேர்ட்டீன்த்து ஏல வந்து எழுதிக்கலாம் பி வந்து எனக்கு கரெக்டாக தெரியல எப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ ஃபோர்டீன்த்தில் ஏ ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இது நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா யூனிட் ஃபோருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா ரிஸ்க் அப்படிங்கிற டாப்பிக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுலேருந்து எது வேணால் கேட்கலாம் ஒன்று டூ மார்க்கில் கேட்கலாம் எயிட் மார்க்கில் கேட்கலாம் தேர்ட்டீனில் கேட்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க் அப்படிங்கிற டாப்பிக் இந்த யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை கவர் பண்ணிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேஃப்டி அண்ட் ரிஸ்க்குக்கு உள்ள டிஃப்ரென்சியேஷன் டூ மார்க்கு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் சேஃப்டி அண்ட் ரிஸ்க் ஓகேவா அசஸ்மெண்ட் ஆஃப் சேஃப்டி அண்ட் ரிஸ்க் வந்துட்டு நம்ம என்ன எயிட் மார்க்னே சொல்லியிருந்தோம் டேரெக்டாக ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க அது வந்துட்டு நம்ம ஒர்க்கர்ஸோட மொராலிட்டிக்கும் ஒர்க் கல்ச்சர் அண்ட் ஒர்க் அட்மாஸ்பியருக்கு எப்படிலாம் யூஸ் அதை வச்சு எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எழுதிடலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸியாகவே எழுதிடலாம் என்ன ஐபிஆர்னா என்னென்னு கேட்டிருக்காங்க டேரெக்டாக டூ மார்க் கொஷின் டூ மார்க் அளவுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இந்த இந்த ஐ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது இல்லையா இது வந்து இன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸோடு எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ரைட்னா என்ன பேட்டர்ன்ஸ்னால் என்ன ஜியோக்ராஃபிக்கல் இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன இதை வந்துட்டு ஒரு தனித்தனியாக ஃபோர் மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க ஃபோர் 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 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்படி தான் மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம எழுதுறதுக்கு ஸோ அதை அதுபடி பார்த்துக்கங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஈஸியாக இருக்கோ அதை வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ ஃபிஃப்டீன்த் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு நம்மளோட ஒர்க்கர்ஸோட மாராலிட்டியே அண்ட் எத்திக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இந்த டாபிக் நம்ம வந்து படிக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த டாப்பிக்லருந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம் ால நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தோம்னா பி ஆப்ஷன் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம் ஓகேவா இப்போ பார்ட்ஸி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு எப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து எழுதுகிற மாதிரி தான் இந்த ரெண்டு கொஷின்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கே ஸ்டடி டாபிக் மாதிரி பட் நம்ம என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ யூனிட்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா அதை வச்சு நம்மளால் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஒரு சில கே ஸ்டடி ஒரு ஒரு சில பார்ட்ஸிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே புரியாது நமக்கு அதோட அது பற்றின நாலேஜே நமக்கு இருக்காது அப்படின்னு இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு எயிட் டு நைன் மார்க்ஸ் வந்து வாங்குற அளவு ஃபிஃப்டீனுக்கு எயிட் டு நைன் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு தான் நமக்கு வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டுமே ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ஜினியரோட மாரல் எத்திக்கல் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் வந்து அந்த ரோல் ஆஃப் இன்ஜினியர் அந்த டாபிக்ஸ் தான் நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா அந்த இன்ஜினியர்ஸ் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கோம் அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணி எழுதிடலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க அந்த ரோல் அவங்களோட வி அந்த எக்ஸ்பர்ட் விட்னஸோட ரோல் என்ன அட்வைசர்ஸோட ரோல் என்ன அது கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டர் க கார்ப்பரேட் செக்டராக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஒரு எயிட் மார்க்ஸ் அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின்னு பார்த்தோன்னா அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அது எ எப்படி அதை ரிசால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நம்ம ஒரு ஒரு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியாக டெவலப் பண்ணும்போது அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதுவும் நம்ம வந்து எழுதலாம் பட் இது கொஞ்சம் அவ்வளோவா நமக்கு கொஞ்சம் ரிலேட்டட் இல்லாத மாதிரி இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுதணும் அப்படின்னா நமக்கு மார்க் வந்து நிறையா போடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஓகேவா நம்ம கொஞ்சம் ரிலேட்டடாக நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அதை பற்றின நாலேஜுங்க நமக்கு தெரியும் அந்த இன்ஜினியர்ஸ் அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி மாரல் எத்திக்கல் அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே படிச்சுருப்போம் டூ மார்க்குக்காவது படிச்சுருப்போம் இல்லையா அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எழுதிக்கலாம் ஓகே அதே மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே இதில் எது ஈஸியாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தோன்னா பார்ட் ஏல வந்து எயிட் கொஷின்ஸ் தாராளமாக அட்டன் பண்ணிடலாம் அண்ட் பார்ட் பியில் வந்துட்டு ஃபோர் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் ஃபஸ்ட் யூனிட்டில் அந்த யோகா அண்ட் மெடிடேஷன்ஸ் படிச்சிருந்தோன்னா தப்பச்சிடலாம் நம்ம சொல்லலை ஆனால் அது அதனால வந்துட்டு ஃபோர் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் பார்ட் சியில் வந்துட்டு ஒரு எயிட் செவன் மார்க்ஸ் அளவுக்கு நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின்ஸு ஸோ இதில் இருக்க கொஷின்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ண பாருங்கள் ஓகேவா அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் அந்த ரெண்டு கொஷின்ஸுமே சொல்லலை அது எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ